இல்லை கலர். ஓ மை காட், பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், நான் தான் அருண் சிதா. இன்றைக்கி வந்து நம்ம அடாபி ஃபோட்டோஷாப் லைட் ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடாபி வந்து லைட் ரூம் ஃப்ரீக்குவெண்ட்டாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக லைட் ரூமை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து லைட் ரூமும் ஒர்க் பண்ணுவோம், சில மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் திரும்ப அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணாங்க, அடாபி லைட் ரூம்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. லைக் மாஸ்கிங் ஆட் பண்ணாங்க. அந்த மாஸ்கிங்லே வந்து இன்னும் டீட்டெயில்டு மாஸ்கிங்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஹியூமன் ஃபேஸஸை மட்டும் செலெக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் லைக் ஐப்ரோஸு, கண், மூக்கு எல்லாமே வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் லாஸ்ட் அப்டேட் 12.3 அப்டேட்டில் வந்து இன்னும் பயங்கரமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன். பெரிய எனிமியாக இருக்க விஷயம் வந்து நாய்ஸுன்னு ஒரு விஷயம். ஸோ அந்த நாய்ஸை வந்து யூஸ்வலாக வந்து பல டெக்னிக்கில் நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். லைட் ரூம்லேயும் வந்து இன்பில்ட்டாக லூமினன்ஸ்னு ஒரு டேப்பில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் தனியாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ரீசன்ட் அப்டேட் வந்து ஏஐ பவர் யூஸ் பண்ணி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், நான் அதிகமாக நைட் ஸ்கை ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். நைட் ஸ்கைனாலே வந்து வி யூஸ் டு புஷ் அவர் ஐஎஸ்ஓ. இப்போ நம்ம ஐஎஸ்ஓ அதிகமாக வச்சு எடுக்கும்போது ஆப்வியஸ்லி நாய்ஸ் வரதான் செய்யும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க க்ராப் சென்சார் கேமராஸ்க்கும் அப்புறம் மைக்ரோ ஃபோர் தட் கேமராஸ்லாம் இன்னும் நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இனிமே வந்து அதை பற்றி பயப்பட தேவை கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து ரீசெண்டாக அடாபி ஃபோட்டோஷாப் லைட் ரூம் கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து டிநாய்ஸ், ஏஐ பவர்டு டிநாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிநாய்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து மேனுவலாக போய் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து அதே அடோபி என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐ யூஸ் பண்ணி டிநாய்ஸ்னு ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப நாய்ஸான இமேஜை வந்து பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லோயஸ்ட் ஐஎஸ்ஓவில் எடுத்த மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வருது. ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து ப்ராசஸ் பண்ணலாம். நான் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த டிநாய்ஸ் வந்து ஜேபெக் ஃபார்மேட்டை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ரா ஃபார்மேட்டை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா, ரா ஃபைல எடுத்துட்டு ஒரு டிநாய்ஸ் அதில் அப்ளை பண்ணிட்டோன்னா அது தனியாக இன்னொரு டிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துருது. இப்போ நம்ம ஜேபெக் ஃபார்மேட்டை ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம ஜேபெக்கில் வந்து இந்த ஷாட் பார்க்குறீங்க, இந்த நைட் ஸ்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோவில் நாய்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, கீழே அப்படியே அந்த டூல் பார் கீழே வந்தீங்கன்னா இந்த டி நாய்ஸ்னு நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாய்ஸ் ரிடக்ஷனில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃப்ரோசன் ஆகிருக்கு, ஏன்னா ஜேபெக் ஃபார்மேட் வந்து டி நாய்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதே ரா ஃபார்மேட் பார்க்கலாம். இப்போ நான் ரா ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரா ஃபைலை செலக்ட் பண்ணவுடனே டி நாய்ஸ் வந்து அழகாக செலக்ட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சாஃப்ட்வேர் இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம போஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறோம். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஷாட் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கர் ஏரியாவும் பிரைட்டர் ஏரியாவும் இருக்குது. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஷேடோஸ் புல் பண்ணுவோம். ஷேடோஸை புல் பண்ணும்போது கூடவே சேர்ந்து நாய்ஸும் க்ரியேட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? இவந்தோ நம்ம ஐஎஸ்ஓ வந்து இதில் 400 ஷூட் பண்ணியிருக்கோம், 400 யூஸ் பண்ணியிருக்கோம் க்ராப் சென்சாரில், 400லேயும் நாய்ஸ் வரும். ஸோ ஷேடோவை பூஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட அதிகமாக நாய்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஷேடோவை அப்படியே பூஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஷேடோவை பூஸ்ட் பண்ணிட்டேன். ஷேடோவை பூஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஹைலைட்ஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ஹைலைட்ஸை கொஞ்சம் நான் கம்மி பண்ணுறேன், நல்லாவே கம்மி பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இப்போ எனக்கு ஷேடோ ஏரியாவை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சர் எப்படி டி நாய்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நமக்கு இந்த ஃபோட்டோவில் வந்து ஹைலைட்ஸும் தெரியுது, ஹைலைட்ஸும் நல்லாவே ரெக்கவர் பண்ணியிருக்கோம், ஷேடோஸும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கலர் நாய்ஸு ஒரிஜினல் ஃபோட்டோவில் இந்த நாய்ஸ் வந்து யூஸ்வலாக முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழே போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் மேனுவல் நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேனுவல் நாய்ஸ் ரிடக்ஷனில் ஃபஸ்ட்டு வெறும் நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மேனுவல் நாய்ஸ் ரிடக்ஷனில் போயிட்டு நம்ம கம்மி பண்ணோம். ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷனில் நம்ம கம்மி பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, நாய்ஸ் கம்மி ஆகும் பட் கூடவே சேர்ந்து டீட்டெயிலும் அடிவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது முன்னாடி, ஏன்னா ரெண்டத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது. லைக் இப்போ நம்ம டீட்டெயிலை இன்க்ரீஸ் பண்ணாலும்
நாய்ஸும் கொஞ்சம் திரும்ப வரும். ஸோ அதனால் வந்து முன்னாடிலாம் இது ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. அந்த டைமில் இப்படி தான் ப்ராசஸிங் நடந்தது லாஸ்ட் கொஞ்சம் வருஷம், இல்லை இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராசஸ் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா நாய்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணவும் முடியாது, அதே சமயம் டீட்டெயிலையும் லூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து லைட் ரூமில் வந்து இந்த புது ஃபீச்சர் என்ன பண்ணுதுன்னா, இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு டிஎன்ஜி ஃபார்மேட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் தனியாக ஒரு டேபே வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷனில் லூமினன்ஸ்னு மட்டும் இருந்தது, இப்போ வந்து லூமினன்ஸை வந்து மேனுவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி டிநாய்ஸ் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டட் டிநாய்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆட்டோமேட்டடை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுது. இப்போது இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எவ்வளோ கலர் நாய்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் கலர். ஓ மை காட், எவ்வளோ கிளியராக பண்ணி கொடுத்தது. இந்த கிளாரிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளால் டீட்டெயிலும் மெயின்டைன் பண்ண முடியுது, அதே சமயம் வந்து நாய்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் ரொம்ப ஹை கொண்டு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 60% வச்சுக்கலாம். என்ஹான்ஸ் கொடுத்துடலாம். என்ஹான்ஸ் கொடுத்தும்போது என்ன பண்ணுன்னா க்ரியேட்டிங் டிஎன்ஜி யூஸிங் டிநாய்ஸ்னு காட்டும். கிளீனஸ்ட் இமேஜ் இருக்குல்ல. இப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ண அந்த பழைய ஃபைலை வந்து டூப்ளிகேட் பண்ணி புது ஃபைலாக ஒரு டிஎன்ஜி ஃபார்மேட்டாக தனியாக சேவ் பண்ணிவிடும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதை வந்து நம்ம சிங்கிள் பிக்சராகவும் ஒர்க் அவுட் பண்ணலாம், பேட்சாகவும் ஒர்க் அவுட் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 20-30 ஃபோட்டோ இருக்குதுன்னா அந்த கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கூட நம்மளால் இந்த டிநாய்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது யூஸ்வலாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸ் இண்டோர்ஸ்லாம் வந்து இண்டோர்லலாம் வந்து யூஸ்வலாக நாங்கள் 1500, 1600, 2000 யூஸ் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ எல்லா இடத்துலையும் நாய்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தது. ஐ திங்க் இனிமேல் இந்த சாஃப்ட்வேர் வந்ததுனால நிறைய அந்த நாய்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். மேபி இன்னும் அடுத்தடுத்த வர அப்டேட்டில் வந்து இது இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் வந்துடும் நினைக்கிறேன். ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இப்போ நாய்ஸ்னு ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ ஐஎஸ்ஓ 100 ஷூட் பண்ண மாதிரி, ஏதோ ஐஎஸ்ஓ 100 ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஷாட் வந்து டீட்டெயில்டாகவும் நம்மளால் டீட்டெயிலும் இருக்குது, அதே சமயம் வந்து நாய்ஸும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இதில் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்களேன். ஸோ இந்த பிஃபோர் ஆஃப்டர் பாருங்களேன். பழைய ஃபோட்டோவில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பழைய ஃபோட்டோவில் கலர் நாய்ஸ் நிறையவே இருந்திருக்கு. இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்சு நாய்ஸ் பற்றி ஃபோட்டோகிராஃபர்ஸ் பயப்பட தேவையே கிடையாது. அடோபி லைட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 12.3 உடனே அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் லோ லைட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ அதனால் தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நாய்ஸ் பற்றி யாராவது இனிமேல் பயப்படுறீங்கன்னா இனிமேல் பயப்பட தேவையில்லை. அடோபியில் வந்து இந்த ஃபியூச்சர் வந்ததில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது.